வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. 67 வயசு முடிகிறது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் சொந்த வீடு அமைஞ்சதே கிடையாது. அதுக்கு நான் எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுதான் சரியான சமயமாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த ஆஸ் அ சீனியர் சிட்டிசனுங்கிற முறையில் சரியான டைமில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன், இந்த இடம் புண்ணியக்ஷேத்திரம்னு பேர், சுவாமி மலை பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது, கும்பகோணத்துலேருந்து 5.5 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே தனிப்பட்ட வீடு விஷாலம் பில்டர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்துட்டுருக்காங்க. இதோட இது எப்படி தெரிஞ்சதுன்னா, சங்கரா டிவி ரெகுலராக நான் பார்க்குற வழக்கம் உண்டு, அதில் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்தது. அதில் பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. நமக்கு இந்த மாதிரி ஒரு வயசான நிலைமையில் இது மாதிரி சூழ்நிலை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், அது இங்கே கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் முதல்ல இந்த இடத்த போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. முக்கியமான காரணம் என்னென்னா, கும்பகோணம்னா எல்லாருக்கும் தெரியும், காவிரிக்கிறேன், காவிரினால கும்பகோணத்து பெருமை, கும்பகோணம் தான் காவிரிக்கு பெருமை. அந்த மாதிரி காவிரி ஒட்டி ஓர் இந்த க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு. வந்து பார்த்தவொடனே அவங்க படித்துறையெல்லாம் கட்டி அம்மக்கெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. உடனே எனக்கு நம்மளும் இந்த இடத்துல ஒரு பிளாட்டு புக் பண்ணி அமைதியான சூழ்நிலையை பார்த்தோன்னே இது நமக்கு பிற்காலத்தில் ரொம்ப நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு உகந்த இடமாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணினோம். இதை வச்சு என்னோடய சகோதர சகோதரிகள் தான் பேசினேன், அவங்களுக்கும் ரொம்ப ஈர்ப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் என்னோடய சிஸ்டர் கூட பக்கத்து பிளாட்டையும் வாங்கியிருக்காங்க. இதோ பின்னாடி தெரியுது, இது பிளாட் நம்பர் 9 என்னோடது. அங்கே தெரியுது பிளாட் நம்பர் 8 வேக்கண்ட் வந்து என்னோடய சிஸ்டர்து. ரெண்டு பேரும் அவன் மறுபடியும் வந்து பார்த்து அவங்களுக்கு உடனே அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்களும் பிடிச்சி போய் இந்த இடத்த புக் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னுடைய இந்த பிளாட் நம்பர் 9 வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, 99% முடிஞ்சு போச்சு. ஸோ இதை முன்னிட்டு கம்மிங் வீக்கில் 27ஆம் தேதி நான் அது கிரகப்பிரவேசம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இதை விசாலம் பில்டர்ஸ் வந்து நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கஸ்டமர் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன எதுன்னு கேட்டு அவங்களுடைய அனுசரியான ஒரு ஆதரவான ஒரு அப்ரோச் அண்ட் கைண்ட் அப்ரோச், எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் என்னென்ன நம்ம கேட்கணுமோ அதுக்கு பொறுமையாக இருந்து நல்லபடியாக அதை இந்த ஏரியா அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த அப்ரோச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தவிர இந்த இடத்துல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணுறதா முதல்ல கேட்லாகில் போட்டிருந்தாங்க, அது ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்டீன் கட்டிட்டாங்க, அப்புறம் பேராமெடிக்கல் சென்டர் வந்துட்டுருக்கு, இதை தவிர தியான மண்டபம் ஒன்று கட்டிட்டாங்க. அந்த தியான மண்டபம் உண்மையிலேயே வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணாச்சு, அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது தெரிஞ்சது, சக்தி தெரிஞ்சது. அதனால் அதை தவிர சில்ட்ரனுக்கு பம்ப் செட் பாத்தும் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க, குழந்தைகள் குளிக்கிறதுக்கு. அது வந்து ரீசைக்கிளில் வந்து உங்களுக்கு வாட்டர் வர்றதுனால குழந்தைகள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டியாக வந்துட்டுருக்கு. ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி நல்ல செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. சுற்றுப்புற சூழ்நிலை நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த பக்கம் திருவலஞ்சொடி சுவாமிமலை 1 கிலோமீட்டர், பட்டீஸ்வரர் 5 கிலோமீட்டர், கும்பகோணம் வந்து 5.5 கிலோமீட்டர், எல்லா கோவிலும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு உகந்த சூழ்நிலையாக அமைஞ்சதுனால உடனடியாக மாற்று கருத்து இல்லாமல் உடனே அந்த இடத்த புக் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணி நான் இதை கட்டி வாங்கி கட்டிட்டேன். என் சிஸ்டரும் அடுத்த வருஷம் கட்ட தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லபடியாக போயிட்டுருக்கு.